நோவாவின் நாட்களிலே நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்திலே நாம் அவனுடைய தோல்வி அங்கேதான் இருக்கிறது. அவனுக்கு ஒரு முடிவு கட்டப் போகிறார் என்பது அவனுக்கு தெரியாதிருந்தது. அதே சிலுவையிலே இவன் அந்த இயேசு கிறிஸ்துவை கொடூரமாக அவன் கொன்று விட்டால் நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் அதே சிலுவையில தான் தேவன் வெற்றியை ரகசியமாக வைத்திருந்தார். ஆம்பிரியமன் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களும் எதுவும் செய்யாமல் ஒரு சுத்தம் உள்ள ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருந்தது. அப்படி சிந்தப்படுமையானால் பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே அவர் செயல்படுத்துகிறார். அவர் இந்த பூமியில 30 வருடம் வாழ்ந்து காண்பிக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, உங்களில் யாராவது ஒருவன் என்னை குற்றம் சாட்ட முடியுமா என்று சொல்லி. ஆம்பரியமானவர்களே, குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். சிலுவையிலேயே சமாதானத்தின் தேவன்தாமை சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார் என்று நாம் ரோமர் 16:20 நாம் வாசிக்கிறோம். கொலேசியர் 1:13 பார்க்கிறோம், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை அவர் விடுதலையாக்கினார். கொலேசியர் 2:13-15 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலாயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாயிருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிடாதபடி எடுத்து சிலுவையின் மேல் வைத்து ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, தேவன் சிலுவையிலே பிசாசானவனை வெற்றி சிறந்தார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். ஆம்பிரியமானவர்களே, இப்பொழுது யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களோ, இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களோ, இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக இவர் மரித்தார் என்று சொல்லி யாரையெல்லாம் இவரை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கெல்லாம் இவர் தம்முடைய பிள்ளைகளாக அதிகாரங்களை கொடுத்து அவர்கள் மேல் காணப்படுகிற இந்த பாவம் என்கிற இந்த பிசாசானவன் விதைத்து வைத்திருக்கிற இந்த கிரியைகளை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பிதாவுக்கு முன்பாக நிறுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய இந்த புத்திர சுகாரத்தையும் இவர் கொடுக்கிறார். நான் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது இந்த பிசாசானவன் எந்த பிசாசானவன் இந்த மனிதனை அவன் பயமுறுத்தி இந்த மனிதனுக்குரிய கிரியைகளை நடப்பித்து இந்த கிரியைகளின் மூலமாகவே தேவன் இந்த மனிதனை பார்க்கிற பொழுது அவரவே கோபம் கொண்டு இந்த மனிதனுக்கு சாபத்தையும் அவனை வெறுக்கத்தக்கதாக அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கத்தக்கதாக இவனுடைய திட்டங்கள் எல்லாம் அழிய வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய தேவை சொந்தினார். ஆகவே மனிதனுக்குள்ளாக நமக்குள்ளாக இந்த கிரியைகள் இந்த நாட்களிலே காணப்படும் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த பிசாசுடைய கிரியைகளை அவரால் அழிக்க முடியும். ஆம்பிரியமானவர்களே, அதுவேதான் வேதம் தெளிவாய் சொன்னது. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். வேதத்தில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் என்று சொன்னால், கிரியையை வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகள். ஆம்பிரியமானவர்களே, அதே கலாத்தியர் 5:22-23 நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே தேவனுடைய சுபாவம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சுபா ஒரு மனிதன் தேவனுக்குள்ளே வந்து விட்டார் என்று சொன்னால், ஒருவன் மெய்யாகவே உண்மையாகவே அவரை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் தேவனுக்குள்ளாக அவன் தன்னுடைய அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவனாக ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே காணப்படுகிற சுபாவமானது அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இவைகள் எல்லாம் அவனுக்குள்ளாக காணப்படும் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதாக இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் வருகிற பொழுது அவர் அவைகளை முற்றிலுமாக அழித்து போடுகிறார்.
அற்புதங்களை இந்த பிசாசுடைய கிரியைகள் வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலே முழுவதுமாக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுத்து உண்மையாகவே மெய்யாகவே நீ செய்த பாவங்களை உங்கள் அக்கிரமங்களை இந்த தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு இவ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்கிற பொழுது என் தேவன் அவர் மன்னிக்க தயாரனாயிருக்கிறார். பிரியமானவருடைய தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை அவர் கழுவி பிசாசுடைய கிரியைகளை அவர் அழித்து போடுவார். உங்களுக்குள்ள பிசாசுடைய கிரியைகள் காணப்படும் என்று சொன்னால் என் தேவன் தம் வல்லமையினாலே அவருடைய கிரியைகளை அவர் அழித்து போடுவார். அப்பிரியமானவரே, சிலுவையிலேயே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். அவர் பிசாசுடைய வல்லமையை அவர் முடித்து வைத்திருக்கிறார், அவருடைய கிரியைகளை அழித்து வைத்திருக்கிறார். ஆம்பிரியமான வெற்றி என்கிற கொடியை அவர் கையிலே வைத்திருக்கிறார். நாம் அதை போய் வாங்கி கொண்டு நாம் தேவனோடு கூட நாம் இணைந்து அவரோடு கூட இருந்து நாம் செயல்படுகிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம உயர்த்துவார். ஆம்பிரியமானவர்களே, பிசாசுடைய கிரியைகளை என் தேவன் சிலுவையிலே அவர் அழித்து விட்டார். பிசாசுடைய கிரியைகளை என் தேவன் சிலுவையிலே முடித்து விட்டார். ஆம்பிரியமான அவனுடைய வல்லமையை முற்றிலுமாக அவர் புடுங்கி எடுத்து விட்டார். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன் இப்பொழுது மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துடைய நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவர் அணைத்துக் கொள்வார், உங்களை கட்டி அணைத்துக் கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஆவியையே அவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்றென்றும் தங்கி இருந்து உங்களை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழச் செய்து கடைசி வரைக்கும் உங்களை அவர் வழி நடத்தி செல்வார். நாம் பிரியமானவர்களே, இப்பொழுது கேட்கிற நீங்கள் யாவரும் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி இயேசுவே. அப்பா, நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இந்த பூமிக்கு வந்தீர் சுவாமி, எங்களுக்காகவே மரித்து எங்களுக்காகவே உயிரோடு கூட எழும்பி இப்பொழுது எங்களுக்காகவே பிதாவின் வலது பாரிசத்தில் நீங்கள் உட்கார்ந்திருந்திருக்கிறீங்க ராஜா. எங்களுக்காகவே நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கீங்க. ஆவியின் இரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசுவை இப்பொழுது யாரெல்லாம் கண்களை மூடி அப்பா இந்த நேரத்திலே அவருடைய பிசாசுடைய கிரியைகளில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார். தன்னுடைய கிரியைகளை அவர் அறிக்கையிடுகிற பொழுது அல்லேலூயா, உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை பாதுகாக்கட்டும், உம்முடைய ரத்தம் அவர்களை கழுவட்டும், அவர்களை பரிசுத்தப்படுத்தி பிதாவுக்கு முன்பாக நிறுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுகாரத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா. ஆமா டேடி, இசப்பா பிசாசுடைய கிரியைகளை சிறுமையிலே முடித்து போட்டீங்க ராஜா. உம்மிடத்துல தான் அந்த வல்லமை இருக்கிறது, உம்மிடத்துல தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. யாரெல்லாம் இதை விசுவாசித்து உம்மிடத்துல வந்து நிற்பார்களோ தங்கள் இருதயங்களிலே கபடு தங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா கசப்புகளையும் எல்லா விரோதங்களையும் எல்லா சூதுகளையும் எல்லா அருவறுப்பான காரியங்களையும் உமக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசுவே உம்மை நோக்கி இருப்பார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன், அவர்களை நீர் உயர்த்துகிறேன். உம்முடைய பிள்ளை என்கிற அச்சாரத்தை அவர்கள் நெச்சியிலே நீர் வைக்கிறீங்க ராஜா. எஸ்டடி ஆவியனும் அச்சாரத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்து உம்முடைய ஆவியினாலே அந்த பிள்ளைகளை நீர் கடைசி வரைக்கும் நடத்துறீங்க ராஜா. இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடன் தேவ வல்லமை இறங்கட்டும். பிசாசுடைய கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் முற்றிலுமாய் அழிந்து போவதாக சொன்னார். அதிகாரம் உள்ள நாமத்தினால் வல்லமை மகிமை இப்பொழுது பிள்ளைகளுக்குள்ளாக இறங்கட்டும். ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்குள்ளாக இறங்கட்டும் சுவாமி. பிசாசுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுப்பா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, வெள்ளம் போல சத்துரு வருகிற பொழுது எங்களுக்காக ஜெயக்கோடி ஏற்றுகிறவர். இப்பொழுதும் அதனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா வன்கண் பொறாமை எரிச்சல் கோபத்தின் ஆவிகள், அதனுடைய கொலை வரியின் ஆவிகள், அதில் விக்கிற ஆராதனின் ஆவிகள், அது மாத்திரமல்ல உபச்சாரத்தின் ஆவிகள், மது போதைக்கு அடிமையாயிருக்கிற ஆவிகள், அதனுடைய எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இவைகளை கட்டுகிறேன் சுவாமி. தெய்வ வல்லமை இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை நீங்க சூழ்ந்து கொள்ளுங்க, மகிமையினால் சூழ்ந்து கொள்ளுங்க. பிசாசுடைய அத்தனை கிரியைகளையும் அழித்து கொண்டு என்னுடைய பிள்ளையை மறுபடியுமாக ஒரு ஜீவனை கொடுத்து அல்லேலூயா புது சிருஷ்டியாக இவர்களை மாற்றி நீர் இவர்களை பாதுகாத்து வழி நடத்தி நாம மகிமைப்படத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யும் துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஒருவரைக்கே செலுத்துகிறேன். ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென்.